சிந்துபாத்தின் அற்புத பயணங்கள் பகுதி ஒன்று. ஏ டாக், ஏ டிக், நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கவா? எப்ப பார்த்தாலும் இந்த கடல் ஏன் போரிங்காவே இருக்கு? போரிங்? நீ என்ன இப்படி சொல்ற? இங்க இருக்கிற அதிசயங்களை கண்டுபிடிக்க வீர தீர செயல்களை எத்தனை பேர் செஞ்சிருக்காங்க தெரியுமா? ஆமா, இந்த தண்ணீரே ஒரு சாகசம் தானே. இந்த அலைகள்ல மாணிக்கத்தை பார்க்கலாம். இந்த கடல்ல பயமில்லாத பயணம் செஞ்சு ஏதோ தேங்கி இருக்கிறத சாப்பிடுறேன். நான் விதண்டாவாதமா பேசல டீக். ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துக்கு வரும்போது அவங்களோட வீர தீரத்தை வெளிப்படுத்துறாங்க. தெரியாதவங்க கிட்டயும் அன்பு செலுத்துறாங்க. சிந்துபாத் மாதிரி. சிந்துபாத்? ஆமா, சிந்துபாத் ஒரு மாலுமி. அவரை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? இப்ப ஒரு மந்திர பாணிக்குள்ள போவோம். அவரோட அற்புத பயணங்களையும் பாப்போம். இது வெறும் தண்ணீர் தானே? இதுல ஏதாவது ஆப்ரகடாப்ரா காட்ட போறியா? ஆப்ரகடாப்ரா எல்லாம் பழசு. இப்ப இங்க பாரு, தண்ணீர் தண்ணீர் நீல நிற தண்ணீர், எல்லாம் காட்டி மீமறக்க செய்யும் தண்ணீர். ஓ மந்திர தண்ணீரே, மாலுமி சிந்துபாத்தின் கதையை எங்களுக்கு காட்டு. பாக்தாவிற்கு வரவேற்கிறோம். சுகபோகங்கள் நிறைந்த நகரம் தான் நமது மாலுமி சிந்துபாத்தின் நகரமாகும். சிந்துபாத், நீ இங்கிருந்து புறப்பட்டு வேற எங்க வியாபாரம் செய்ய போறன்னு கேள்விப்பட்ட? ஆமா அங்கிள், எங்க அப்பாவோட சேமிப்பு எல்லாம் நான் முட்டாள்தனமா செலவு பண்ணிட்டேன். இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அவரோட வியாபாரத்தை தொடரணும். நாளைக்கே நான் பக்தாத் ஆட்களோட புறப்பட்டு போறேன். மிகவும் நல்லது மகனே, தூர பயணம், பத்திரமாக போயிட்டு வா. அதன் பிறகு சிந்துபாத் தனது முதல் பயணத்தை தொடங்கினார். சிந்துபாத்திற்கு இது முதல் பயணமாகும். காற்று, அலைகள், சுத்தமான நீல நிற தண்ணீர், அனைத்திலும் ஆனந்தம். ஆனால் சிறிது சிறிதாக களைத்து போக ஆரம்பித்தார். நிலத்தில் காலடி வைக்க இயங்கினார். எங்கு பார்த்தாலும் சிறு தீவு இருப்பதற்கான அடையாளம் இல்லை. அப்போது திடீரென்று, கேப்டன், அதோ அங்க ஒரு சிறிய தீவு தெரிகிறது. ஆமா பாருங்கள் கேப்டன், இவ்வளவு நாளாக தண்ணீரில் தத்தளித்தோம், அதோ நிலப்பகுதி வந்து விட்டது. இந்த தீவு மிகவும் ஆச்சரியமாக இருக்கு. ஏ சிந்துபாத், எங்கே போகிறாய்? சாப்பாடு தயார். சீக்கிரமா வந்துடுறேன். நான் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். நல்ல அழகான இடமா இருக்கு. ஆனா என் மனசுக்குள்ள ஏதோ நெருடல் உண்டாகுது. இந்த நிலம் கொஞ்சம் வித்தியாசமானது போல இருக்கு. நில்லு, என்ன இது? ஏன் இந்த நிலம் இப்படி நகருது? நான் இப்பவே இந்த இடத்தை விட்டு என் கப்பலுக்கு போகணும். சிந்துபாத் மிக வேகமாக ஓடினார். அவர் அடர்ந்த காட்டிற்குள் மாட்டியிருந்தார். காடு மிக நீளமாக இருந்தது. ஓடி வருவதற்குள் மத்த மெர்ச்சண்டுகள் இருந்த இடத்திலேயே ஆடினார்கள். தீவே ஆடியது. ஏன் இந்த தீவு அதிருது? உனக்கும் அந்த அதிர்வு தெரிகிறதா? ஏ எந்திரி, இந்த தீவு நகருது. ஏதோ தவறு நடக்கிறது. ஆமா, எல்லாரும் கப்பலுக்கு ஓடலாம். ஓடுங்க, இது தீவே இல்ல, தூங்கி கொண்டிருக்கும் திமிங்கலம். நாம தான் நெருப்பு மூட்டி அழிப்பிட்டோம். ஏ திமிங்கலம் தண்ணிக்கு மேல தூங்குது. உயிரை காப்பாத்திக்குவோம். ஓடுங்க. என்ன நடந்திருக்கும் என்றால், தண்ணீருக்கு மேலே வந்த திமிங்கலம் தன் மீது காடுகள் வளரும் வரையிலும் நீண்ட காலம் உறங்கிக் கொண்டிருந்திருக்கிறது. ஒவ்வொருவரும் யார் முதலில் கப்பல் ஏறுவார்களோ, யார் பின்னால் தங்கி விடுவார்களோ என்று பயந்து கொண்டே ஓடினார்கள். சிந்துபாத்தும் தன்னால் முடிந்த அளவு மிக வேகமாக ஓடி வந்தார். இருந்தாலும் ஓ, நிலம் உள்வாங்கி விட்டது. என்னதான் நடக்குது? உண்மையில் திமிங்கலம் கடலுக்குள் சென்றது. அதன் உடலில் வளர்ந்திருந்த முழு காட்டையும் கடலுக்குள் அமிழ்த்து கொண்டது. இல்ல இரு. அனைத்தும் முடிந்து விட்டது என்று சிந்துபாத் நினைத்தார். ஆனாலும் அவர் மனதில் ஒரு நம்பிக்கை துளிர் விட ஆரம்பித்தது. ஓ, ஏ ஆட்கள், கப்பல் போயிருச்சே, இப்ப நான் என்ன பண்ணறது? நான் என் நம்பிக்கையை இழக்க கூடாது. இந்த தண்ணீர் என்ன எங்கேயாவது கொண்டு செல்லும். சிந்துபாத் அந்த மரத்தை பிடித்து கொண்டு இரவு பகலாக மிதந்து கொண்டிருந்தார். இறுதியாக கரையை அடைந்தார். அப்பொழுது மிகவும் சோர்ந்து போயிருந்தார். கரையை அடைந்தவுடன் மயங்கி விட்டார். மயக்கம் தெளிந்து எழுந்ததும் தாகத்தோடும் பசியோடும் தவித்தார்.
இந்த இடத்துல எதுவும் இல்ல நான் உயிரோட இருக்கணும்னா கண்டிப்பா மேல ஏறி ஆகணும் அங்க ஏதாவது எனக்கு கிடைக்கும் வாவ் இது எந்த இடம் தண்ணீர் ஓ நல்ல வேளை நான் கப்பல்ல இருந்தப்ப நிலத்தை மிஸ் பண்ணேன் நான் இப்ப இங்க இருக்கறேன் தண்ணியை ரொம்ப மிஸ் பண்றேன் எனக்கு பசியா இருக்கு அது என்ன சத்தம் குதிரைகள் அப்ப இங்க மனிதர்களும் கண்டிப்பா இருப்பாங்க நீ மிகவும் பலசாலியா இருக்க உன்னை சவாரி செய்வேன் நீங்க ஏய் இதற்கு முன் உன்னை இங்கு பார்த்ததே இல்லையே யார் நீ ஓ நல்ல வேளை இறுதியா மனிதர்களை சந்திச்சேன் கவலைப்படாதீங்க நான் ஒன்னு திருட இல்ல நான் பசியோட இருக்கேன் உணவு தேடி காட்டுல அலையறேன் நான் ஒரு மாலுமி நான் ஒரு மிதக்கும் தீவில் தவித்தேன் அது ஒரு திமிங்கலம் என்னை முள்கு அடித்து விட்டது அதன் பிறகு திமிங்கலம் பரவாயில்லை இவ்வளவு நேரம் உன் மூளையை குழப்பிக் கொண்டிருந்திருப்பாய் முதலில் உனக்கு உணவு கொடுக்கிறேன் நான் குழப்பத்துல தான் இருந்தேன் ஆனா உண்மையிலே அது திமிங்கலம் தான் ஆனா கொஞ்சம் உணவு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன அது கீழே கொண்டு போச்சு அந்த நிலைமைய யோசிச்சு பாருங்களேன் எத்தனை வருஷமா மேல இருந்திருந்தால அது மேல காடு வளர்ந்துருக்கும் அப்படியே முழுமையான காடுகள் இது தெரியாத என் ஆட்கள் தண்ணீரில் அதன் மேலேயே நெருப்பு மூட்டி இருக்காங்க அந்த திமிங்கலம் கோவப்பட்டதுல ஆச்சரியம் எதுவுமே இல்ல உண்மையே சொல்றேன் என் ஆட்கள் நங்கூரத்தை பாய்த்திருந்தா கண்டிப்பா நான் விட்டுருக்க மாட்டாங்க அவங்கள குறை சொல்ல மாட்டேன் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க உயிர் பயம் என் அதிர்ஷ்டம் தான் தான் சொல்லுவேன் நான் ஒருத்த மட்டும்தான் கடல்ல இருந்து வந்திருக்கேன் அதிர்ஷ்டமா நீ என்ன பேசுகிறாய் தெரியுமா புத்திசாலித்தனமான கதையை கூறுகிறாய் நாங்களே இந்த தீவிற்கு வருடத்திற்கு ஒரு முறை அரசரின் குதிரையை மீட்பதற்கு வருவோம் என்பது தெரியாதா நாளையே இங்கிருந்து புறப்பட்டு போய்விடு நாங்களும் புறப்பட்டு விடுவோம் இங்கு ஏதாவது வசிப்பிடம் இருக்கும் என்று தேடாதே நாங்கள் இல்லாமல் உன்னால் முடியாது வசிப்பிடமா ஆமாம் மக்கள் வாழ்வார்களே அது அங்கு உன்னை நாங்கள் கொண்டு போகிறோம் உன் கதையை கேட்டால் எங்கள் அரசர் மனமகிழ்வார் அந்த தீவில் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு சிந்து பார்த்த வீரர்கள் அழைத்துச் சென்றார்கள் அது ஒரு சிறிய நாடு மக்கள் மிகவும் நல்லவர்களாக இருந்தார்கள் சிந்து பாத் அந்த நாட்டின் அரசரை பார்த்து தனது கதையை கூறினார் உண்மையில் இந்த கடல் பல ஆச்சரியங்களையும் புதிர்களையும் உள்ளடக்கியதுதான் நீ துணிச்சலான மனிதன் கூட உன்னை நன்றாக கவனித்துக் கொள்ளும்படி என் வேலையாட்களிடம் கூறுகிறேன் ஓ மிகவும் நன்றி அரசே நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான நேசம் இன்று காலை இந்த தீவில் நான் இறந்து விடுவேன் என்று நினைத்தேன் ஆனால் இப்போது ஒரு பெருந்தன்மை உள்ள அரசருக்கு முன்னால் நிற்கிறேன் தயவு செய்து என்னை எதற்காவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது உனக்கு இங்கிருந்தே சம்பாதிக்க வேண்டும் என்னை ஈர்த்து விட்டாய் ஆமாம் நீ ஒரு வியாபாரி என்று சொன்னாய் அல்லவா நல்லது உனக்கேற்ற ஒரு வேலையை நான் தருகிறேன் எங்கள் துறைமுகத்தில் நடக்கும் சரக்கு போக்குவரத்தின் கணக்கு வழக்குகளை நீ கவனித்துக் கொள்ளலாம் அல்லவா ஓ மிகவும் சந்தோஷமாக செய்கிறேன் செந்துபாத்துக்கு வேண்டிய உதவிகள் மரியாதையுடன் கிடைத்தன அனைத்தையும் விட அவர்கள் இவர் உயிரை காப்பாற்றியவர்கள் சில வாரங்கள் சென்ற பிறகு செந்துபாத் பழைய செந்துபாத் ஆனார் வேளையில் சலிப்பு ஏற்பட்டது நான் எப்படி பக்தாத் போவது அரசர் மனமிறங்கி ஒரு கப்பல் கொடுத்தால்தான் என்னால் அங்க போக முடியும் இல்லையேல் நான் எவ்வாறு போவது இருக்கு இன்னொரு வழி இருக்கு எனக்கு தான் தெரியுமே நான் மீண்டும் அந்த திமிங்கலத்தில் மாட்டிக்கொண்டால் நான் இப்போது வாழும் வாழ்க்கையை விட அதன் வாழ்க்கை மிகவும் அற்புதமானது ஒருமுறை பண்டக சாலையில் கணக்கை சரிபார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆகவே இது எல்லாம் சின்பாத் உடையவை என்னது சின்பாத் உடையதா ஏ உன்னை தெரியும் உண்மையாகவா எனது முகம் அவ்வளவு பரிச்சயமானதா இந்த பண்டக சாலையில் வியாபாரம் செய்ய கப்பலில் வந்தோம் செந்துபாத் எங்கள் மாலுமி துரதிஷ்டமாக அவரை கடலில் இழந்து விட்டோம் கடவுள் கிருபை நான் தான் மாலுமி சின்பாத் அப்படி என்றால் நான் இந்த நாட்டின் அரசன் மிகவும் வேடிக்கையாக பேசுகிறாய் இந்த நாட்டின் அரசனே எனக்கு நன்றாக தெரியும் அத்துடன் ஒரு உண்மையை கூறுகிறேன் எனக்கு திமிங்கலத்தை பற்றி நன்கு தெரியும் அது என்னை தண்ணீருக்குள் அமிழ்த்தியதால் தான் நான் இங்கு வந்து சேர்ந்தேன் ஓ நான் அந்த திமிங்கலத்தை பற்றி கூறவே இல்லையே ஆனால் உண்மையை சரியாக கூறிவிட்டாய் நீங்கள் தான் சிந்துபாத் உங்களை மீண்டும் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம் எங்களோடு நீங்கள் திரும்ப வர வேண்டும் கண்டிப்பாக வருகிறேன் வீட்டின் எனவும் வருகிறது நான் உடனே அரசரை பார்த்து அனைத்தையும் விவரமாக கூற வேண்டும் உண்மையில் நீ அதிர்ஷ்டசாலி சிந்துபாத் அதனால் தான் வீட்டிற்கு போகிறாய் நீ அதிகமாக உழைத்திருக்கிறாய்
உனக்கு சேர வேண்டிய சம்பளத்தை என் ஆட்களிடம் கொடுக்க சொல்கிறேன். இதோ வந்துவிட்டது, எடுத்துக்கொள். உனது பயணம் நன்றாக அமையட்டும். உங்கள் அன்புக்கு என்றும் தலை வணங்குகிறேன் அரசே. அதன் பிறகு சிந்துபாத் கப்பலில் ஏறி தன் வீட்டிற்கு வந்தார். அவர் மக்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரை சந்தோஷத்துடன் பார்த்தார். வாவ் டாட், உண்மையிலேயே கடல் பல மர்மங்களை உள்ளடக்கி இருக்கு. ஒரு வனத்தையே தன் முதுகில் வளர்த்திருந்த திமிங்கலம். அது மட்டுமில்லை டேக், ஒரு முட்டையின் கதையை பற்றி உனக்கு தெரியுமா? அப்புறம் ஒரு பாம்பு கதை. என்ன தெரியாது, சொல்லு சொல்லு. எல்லாத்துக்கும் நேரம் வரட்டும் நண்பா, இப்போது போய் ஏதாவது சாப்பிடுவோம், எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஆமா, தூங்கும் அந்த திமிங்கலத்தின் மேல போய் சாப்பிடுவோம். என்னது, முடியாது, என்னால் இப்பொழுது அவ்வளவு தூரம் பறக்க முடியாது.